Wishing everyone a very happy new year. Stay blessed and stay safe. Hi friends, welcome to Amma's Kitchen. இன்னைக்கு நான் பார்க்க போறது முட்டை போடாம ரவா கேக் எப்படி செய்யறது. வாங்க அதுக்கான இன்கிரீடியன்ஸ் ரெண்டு பார்க்கலாம். ரவை எடுத்து வச்சிருக்கிறோம். 150 கிராம் ரவை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சிருக்கிறோம். 100 கிராம் சீனி எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம். கோகோ பவுடர் 2 தேக்கரண்டி வச்சிருக்கிறோம். இது பால் ஒரு கப் பால், தயிரும் அதே அளவு 1/2 கப். இது பட்டர் எடுத்து உருக்கி வச்சிருக்கிறோம். ஒரு 100 கிராம் பட்டர் உருக்கி வச்சிருக்குது. பேக்கிங் சோடாவும் பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கிறோம். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் 1 கரண்டி. அதுக்கு தேவையான அளவு எசன்ஸ் வச்சிருக்கிறோம். வாங்க நீ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஒரு போல் ஒன்று எடுத்து அதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்ச தயிர், கட்டி தயிர், தண்ணி இல்லாமல் இது சிம்பிளாக செய்யலாம். நாங்கள் வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு சிம்பிளாகவே செய்யலாம். இப்போ நியூ இயர் வருது, ஃப்ரைடே தான் வருது, அப்போ வெஜிடபிள் தான் கூடுதலாக சாப்பிடுவோம். அப்போ வெஜிடபிள் ஆக்களுக்கு இப்படி செய்யலாம். அதுக்கு பால் ஊற்றுவோம். சீனி அடித்து வச்சிருக்கிறோம், அதையும் போடுவோம். உருக்கி ஆற வச்ச பட்டரையும் சேர்ப்போம். அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தயிரும் பாலும் பட்டரும் போட்டு நல்லா அடிச்சுட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி நாங்கள் இதுக்கு ரவையை போடுவோம். இது சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கேக் செய்திடலாம். 5 நிமிஷத்துக்கு நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் இதை பேக் பண்ணியும் எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணாலும் ஓகே. இதோட நாங்கள் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போடுவோம். இனி கோகோ பவுடர் போடுவோம். இனி நாங்கள் எசன்ஸ் விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். நாங்கள் இப்போ ஒரு ரேயோன் எடுத்து அதுக்கு பட்டர் சீட் போட்டு வச்சிருக்கிறோம். இனி நாங்கள் இந்த அடித்து வச்ச இது அதுக்கு ஊற்றுவோம். இப்போ நாங்கள் இதை கேக் ரேக்க ஊற்றிட்டோம். இனி மேலால கொஞ்சம் பிளம்ஸும் கட்டி கொஞ்சமா மேலால போடுவோம். இப்போ நாங்கள் அவனுக்குள்ள வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்ச மாட்டா ஓகே வச்சிருப்போம். இப்போ எங்களோட கேக் ரெடி ஆகிட்டது. நாங்கள் இறக்கிட்டோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது கேக்கு. நாங்கள் இறக்கிட்டோம். இனி நாங்கள் ரவை டோபி செய்வோம். நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சீனி 100 கிராம், காஞ்ச தேங்காய்ப்பு 100 கிராம். நீங்கள் ப்ரெஸ்ஸாக இருந்தால் ப்ரெஸ்ஸாக போடுங்க, நாங்கள் காஞ்சது தான் போடுறோம். மற்றது ரவை 100 கிராம், வெண்ணிலா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வெண்ணிலாவும் ஒரு கஜு ஒரு கொஞ்சம் கஜுவும் எடுத்துருக்குறோம். வாங்க நீ அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்.
முதல் நாங்கள் ரவை செய்ய ரவை ஜோய் செய்கிறதுக்கு தேங்காய் பூவை வறுத்தெடுப்போம். கலர் மாறாமல் வறுத்தெடுப்போம். இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். இதை இறக்கி வச்சுட்டா போடுவோம். இப்போ நான் ரவையை நல்க போட்டு வறுத்தெடுப்போம். ரவையும் மறந்துடுது. இனி நாங்கள் ரவையும் இறக்குவோம். இனி நாங்கள் இந்த ரவிக்கு கருமர் செய்வோம். சீனியை முதல் போட்டு கொஞ்சம் இது செய்வோம். கலர் இந்த இதுன்ற கலரில் தான் அந்த ரவி வரும். கலர் கொஞ்சம் ஜூஸ் பண்ணல நாங்கள். இப்போ நல்லா சீனி பண்ணி எல்லாம் கலர் மாறிட்டுது. இனி நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுவோம். சீனி பண்ணிக்க ஒரு தேக்கரண்டி பட்டர் போட்டிருக்கிறோம். பட்டர் நல்லா உருவட்டும். இப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த நாங்கள் வறுத்து வச்ச ரவையை போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதோட தேங்காய் பூவும் போடுவோம். காஜு போடுவோம். எடுத்து வச்ச காஜுவாய் போடுவோம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் போடுவோம். இப்போ ஓகே, நாங்கள் இனி அடுப்பு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ எங்கள் ரவை டொவியும் ரெடி ஆகிட்டு, ரவை தேங்காய்ப்பு போட்ட டொவியும் ரெடி ஆகிட்டுது. இது நாங்கள் ஒரு ரேயில் நாங்கள் பட்டர் பூசி வச்சிருக்கிறோம். அந்த ரேயக்க கொட்டுவோம். இப்போ நாங்கள் ஒரு ரேயில் பட்டர் சீட் போட்டு அதில் நாங்கள் இது கொட்டி இது தட்டி வச்சிருக்கிறோம், சமன்படுத்தி வச்சிருக்கிறோம். இனி அது ஒரு 10 நிமிஷம் ஆறணும். நாங்கள் கொஞ்சம் ஆற விட்டு இனி அதை நாங்கள் வெட்டி எடுப்போம். டொவி மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுப்போம். இது ஒரு கத்தியொன்று எடுத்து அதுக்கு நாங்கள் பட்டர் கொஞ்சம் பூசி அதை நாங்கள் இனி சின்ன சின்ன பீஸ் வரக்கூடியதாக வெட்டுவோம். நல்லா ஆறுனாலும் வெட்டேன். அது சீனி பானி ரீச் தண்டாலும் இப்போ நாங்கள் இதெல்லாம் பீஸ் போட்டாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவா கேக்கும் ரவா டஃபியும் ரெடி ஆயிட்டு. இது எங்கள் வீட்டு நிவ்யர் ஸ்பெஷல். நிவ்யர் ஃப்ரைடே வரதுனால வெஜ்ஜாக தான் செஞ்சுருக்கேன். இது நீங்களும் மறக்காமல் எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.